ஹாய் கைஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎலோட 67வது மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடக்க போது பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. 200 ரன்னுக்கு மேலே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்தளவுக்கு பவுன்சஸ் இருக்காது. ஸோ ஓவர்சீஸ் பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் சிரமப்படுறத பார்த்துருக்கோம். பட் ஒரு சில பிச்சஸில் ஃபில்ஸ் ஆடி டேவிட் வார்னர் மிச்சல் மார்ஸெல்லாம் பயங்கரமாக இன்னிங்ஸ் ஆடியும் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிச்சஸாக இருந்திருக்கு, ஒரு சில பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் லோவாக இருந்திருக்கு. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி மற்ற பிச்சில் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அது பவுன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். கம்ஃபர்டபுளாக பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப குட்டி பவுண்ட்ரிஸு. ஸோ நிறைய ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸும் நம்ம பார்க்கலாம் டைம் பண்ணி ஷார்ட்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க அப்படின்னா. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அண்ட் அந்த ஸ்லோ ரோன்ஸ் கட்டர்ஸு இதெல்லாம் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவராக போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒரு மேட்சஸ்க்கும் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் எப்பயுமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஃபைனல் லீக் டீம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் மித்த அப்டேட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகே, சிஎஸ்கேயோட ப்ராபல் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டார். போன மாதிரி லாஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஸ்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பெருசாக விரும்ப மாட்டார், மோஸ்ட்லி அதே டீமை திரும்ப ரிப்பீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கேன். அண்ட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச், கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணால் டாப் டூவில் வந்து போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ் பண்ணால் மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும், அண்ட் பிளே ஆஃபே சிக்கலாக முடிகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு தான் போவாங்க, அதனால் டவுட்டே கிடையாது. அண்டு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி அவர் எப்பயுமே அவர் டீம் பிளேயர்ஸை பேக் பண்ணி தான் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்காரு, கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ண மாட்டார். வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பத்தி ராய்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காரு. மொயின் அலி அவர்கிட்டருந்து எதிர்பார்த்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. சாண்டரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேமுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு மகேஷ் தீக்ஷனோட ஃபீல்டிங்கும் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. அண்ட் அவருக்கு பதிலாகவும் சாண்டரை கொண்டு வரலாம், மொயின் அலியை கூட ஆட வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி மொயின் அலிக்கு பதிலாக பென் ஸ்டோக்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. பட் பென் ஸ்டோக்ஸ் கிடைச்ச அப்டேட் படி வச்சு பார்க்கும்பொழுது பென் ஸ்டோக்ஸ் ரிமைனிங் கேம்ஸில் அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மோஸ்ட்லி சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, அதனால் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஆன 11 ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வின்னிங் மொமெண்ட்டோட முடிக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை பிளேயர்ஸுக்கு ஏதாவது மேபி ரெஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை பெஞ்சில் இது வரைக்கும் வாங்கி வச்சுருக்க பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களா, அடுத்த சீசனுக்கு ஏதாவது பிளேயர்ஸை நம்ம ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 11 வந்து நான் போன மேட்ச் ஆடின 11 வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். மேபி இதில் ஒரு சில இந்தியன் யங் பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். மிச்சல் மாஸ் இந்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதனால் ஆண்ட்ரிக் நோர்க்கியாவை தான் ஆட வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் நான் டெவான் கான்வாய் பில்சால் ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன். ஸோ பிரித்விஷா போன மேட்ச் ஆடினதுனால டெஃபினட்டாக நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. பிரித்விஷா பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருந்திருக்கு அவருக்கு. நியூ பாலில் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும்பொழுது டெஃபினட்டாக கஷ்டப்படுவார், அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஷார்ட் பால் பவுன்சஸ் இந்த மாதிரி போடும் பொழுது கஷ்டப்பட்டுருக்காரு, நல்ல ஃபேஸில் பவுன்சஸ் போடும் பொழுது. இந்த சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பவுலர் பெரிய லெவலில் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தா கூட மத்திஸா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படின்னாலும் அப்பப்போ ஒரு சில பால் பவுன்சஸ் வீசுவார். துஷார் தேஷ்பாண்டையும் நல்ல ஃபேஸில் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஷார்ட் பால் அந்த பால் யூஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஸ்விங்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இனிஷியல் தீபக் சகர் அகேன்ஸ்டாகவும் ஒரு கன்சர்ன் இருக்கும் கஷ்டப்படுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து அதனால் வந்து நான் பிரித்விஷாவை எடுக்கல என்னுடைய டீமில். வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அங்கங்கே ஒரு சில மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தீபக் சகரையும் அந்தளவுக்கு வந்து வேகம் இல்லை அப்படிங்கிறதுனால இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங்கை கூட கட் பண்ணி ஆடுறதையும் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம்.
ஸோ வேணா பிரதீஷாவை பில் சால்ட்டுக்கு பதிலாக உங்கள் டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பில் சால்ட் வந்து போயிருக்கேன், பிச்சை பார்த்துட்டு மேபி அந்த டிசிஷனில் நான் ஃபைனல் பண்ணுறதா இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா பிச் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பில் சால்ட்டை நம்ம ட்ராப் கூட பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது பில் சால்ட்டு. ஸோ அதனால் நம்ம ட்ராப் பண்ணிட்டு பிரதீஷா கூட ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனே போயிடலாம். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கும் ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ரா ஜெய்க்வால், டேவிட் வார்னர், அஜிங்கியா ரஹானே, சிவம் தூபே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ இதில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹைகோடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் கிடைக்கிது, பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. மேபி இந்த கேம் ஒரு இம்பார்ட்டண்டான கேமு, ஸோ இதில் ஒரு பெரிய ஸ்கோருக்கு போவார் அப்படிங்கிறத பார்க்கணும். இனிஷியலாக ஆண்ட்ரிக் நோர்க்கியா ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார் இவருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் ஆண்ட்ரிக் நோர்க்கியாவோட ஓவர் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். பார்த்து ஆடிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டேவிட் வார்னர் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்காக நம்ம பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே அண்ட் சிவம் தூபே, சிவம் தூபே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். என்ன தான் டவுன் தி ஆர்டர் வந்தாலும் ஒரு 15-20 பால் ஆட கிடச்சாலே போதும், மோஸ்ட்லி பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவார். ரஹானே பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 20-25 ரன் அடிச்சிட்ருக்காரு. ப்ளஸ் ஃபீல்டிங்லேயும் நம்மளுக்கு கேச்சஸ் வரக்கூடிய இடத்துல நிற்கிறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இந்த பிச்சில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோர்க்கியா, மத்திசா பத்திரானா, தீபக் சகர். தீபக் சகர் கடந்த ஒரு சில மேட்சஸாக வந்து நியூ பாலில் அந்த விக்கெட் எடுக்கிறத திரும்ப கொண்டு வந்திருக்காரு, நியூ பாலில் நிறைய விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் நம்ம தீபக் சகரையும் டீமில் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு நல்ல மூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது டெவான் கான்வே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கஷ்டப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ருத்ரா ஜெய்க்வாலுக்கு அகேன்ஸ்டாக இனிஷியலாக ஆண்ட்ரிக் நோர்க்கியா அந்த ஒரு சின்ன பிரச்சனையே இருக்குது. ப்ளஸ் டேவிட் வார்னர் கண்டிப்பாக வந்து தீபக் சகருக்கு அகேன்ஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கும்போது சிரமப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன்னா அக்ஷர் பட்டேல், ஜடேஜா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். உங்களுக்கு இல்லை டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக தெரிஞ்சாங்கன்னா அவங்க சைடு போகிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஓகே, ஓவராலாக இதான் என்னுடைய டீம் இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்படியே டெலிகிராம் சேனல் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.